ஐபிஆர்எஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி சிஇஓ நண்பர் ராகேஷ் நிகம் அவர்களே, பாடலாசிரியர் மயூர்புரி அவர்களே, பாடலாசிரியர் விவேகா அவர்களே, ஐபிஆர்எஸ் நிறுவனத்தின் அமைப்பாளர்களே, அங்கத்தினர்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐபிஆர்எஸ் இந்தியன் பர்ஃபார்மிங் ரைட்ஸ் சொசைட்டி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு கலைஞர்களுக்கு ஒரு பெரிய அட்சய பாத்திரமாக திகழ்கிறது. அதையெல்லாம் விட கலைஞர்களுக்கு ஒரு வழக்கறிஞராக செயல்பட்டு வருகிறது. கலைஞர்கள் பாவம், கலைஞர்கள் கற்பனாவாதிகள், கலைஞர்கள் சட்டமறியாதவர்கள், கலைஞர்கள் உரிமை தெரியாதவர்கள், கற்பனாவாதிகள். பூமியில் நின்று கொண்டு நட்சத்திரங்களில் தேன்குடிக்க ஆசைப்படுகிறவர்கள், தாய்ப்பாலுக்கும் நிலாப்பாலுக்கும் வேறுபாடு தெரியாத பிரமையாளர்கள். அவர்கள் சட்டம் பற்றி எதுவும் அறியார். என்னுடைய மூத்த இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன் ஒருமுறை என்னிடம் சொன்னார், எனக்கு சுரங்கள் மொத்தம் ஏழு, சரிகபபதனிச, ஏழுக்கு பிறகு எனக்கு நம்பர் தெரியாது, அந்த சுரங்கள் வரைக்கும் தான் தெரியும். ஐபிஆர்எஸ் என்கிறார்கள், ராயல்டி என்கிறார்கள், சட்டம் என்கிறார்கள், எனக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் எமினன்ட் மியூசிக் டைரக்டர் எம்எஸ் விஸ்வநாதன் ஒன்ஸ் டோல் மீ, ஐ நோ ஒன்லி நம்பர்ஸ் அப் டு செவன் ஒன்லி, பிகாஸ் வி ஆர் ஹேவிங் சொராசஸ் பை செவன், ஐ டோன்ட் நோ மோர் தென் தட். ஸோ ஐபிஆர்எஸ் என்ன செய்கிறது என்றால், சட்டமறியாத, உரிமை அறியாத, இந்த வழக்குகளும் மரபுகளும் தெரியாத இந்த தலைமுறைக்கு போராடி அவர்களுக்கு ராயல்டி என்ற உரிமை தொகையை பெற்றுத்தருகிறது. ஐபிஆர்எஸ் வருவதற்கு முன்னால் எங்களுக்கு ராயல்டி அல்ல, நாயர்டி கூட கிடையாது. அதற்கு பிறகுதான் ராயல்டி என்கிற பேச்சே எங்களுக்கு வந்தது. ஒன்று சொல்ல வேண்டும் நண்பர்களே, அறிவார்ந்த பத்திரிகையாளர்களும் ஊடக பிரதிநிதிகளும் வந்திருக்கிறீர்கள். மேல் நாடுகளில் 100 பாட்டு ஒருவன் எழுதிவிட்டால் அதற்கு பிறகு வாழ்க்கையில் அவன் சுவாசிப்பதை தவிர வேறு எந்த வேலையும் செய்ய வேண்டியதில்லை. அந்த 100 பாட்டுக்கு வரக்கூடிய ராயல்ட்டியில் பசிபிக் கடல் ஓரத்தில் ஒரு தீவு வாங்கி விடுவான். உண்மையாக சொல்கிறேன், ஒரு தீவு வாங்கி செட் ஆகிடுவான். அந்த பணம் செலவழிந்தால் கரைக்கு வந்து மீண்டும் ஒரு 5 பாட்டு 6 பாட்டு எழுதி கொடுத்து விட்டு அதை இசைப்பாடி விட்டு திருப்பி தீவுக்கு போய்விடலாம். 7500 பாட்டு எழுதியிருக்கிறேன். இவர்கள் அனுப்பக்கூடிய சில லட்சத்திற்காக காத்திருக்கிறேன். இதுதான் எங்கள் நிலைமை. உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் ராகேஷ் நிகம், ஐபிஆர்எஸ் பீப்புள், ஐ மஸ்ட் தேங்க்யூ, பிகாஸ் இந்த பேண்டமிக் பீரியடில் பல குடும்பங்களில் அடுப்பு எரிந்ததே ஐபிஆர்எஸால் மட்டும்தான். நீங்கள் அனுப்பக்கூடிய சின்ன தொகையாக இருந்தாலும், சற்றே பெரிய தொகையாக இருந்தாலும், அது எப்போது வரும் என்று கலைஞர்கள் பலர் காத்திருந்தார்கள். என்ன ஒரு கலைஞனுடைய வாழ்க்கை, அதிகபட்சம் 25 வருஷம் அவன் துறையில் நடிகனா, இசையமைப்பாளனா, பாடலாசிரியனா, ஒளிப்பதிவாளனா, பெருந்திறமை படைத்திருந்தால் ஓன்லி 25 இயர்ஸ் அவனுடைய பீக். அதில் 15 வருஷம் பீக்கில் இருப்பாங்க, அந்த பீக்கில் இருந்த வெப்பத்தில் இன்னொரு 10 வருஷம் டிராவல் பண்ணுறான், அவ்வளோதான். அந்த பழைய உணர்ச்சி இருக்காது, ஊதியம் இருக்காது, புகழ் இருக்காது. நேற்று பெய்த மழையின் ஈரம் இன்னும் 2 நாட்களுக்கு இருப்பது போல, 15 வருடம் ஒரு திரைத்துறையில் பணிபுரிந்தவனுடைய புகழ் இன்னொரு 10 வருஷத்துக்கு அவளுக்கு சாப்பாடு போடும், அவ்வளவுதான், மறந்து விடுவான். ஆனால் ஒரு பாடலாசிரியனுக்கு, இசையமைப்பாளனுக்கு,
இவர்களுக்கெல்லாம் பதிப்புரிமை பெற்றுக் கொடுக்கிற நிறுவனத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். என்ன முக்கியமான செய்தினா, இதில் மிக முக்கியமான செய்தி, எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதனால் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவர்கள் வந்திருக்கிறார்கள். I love the title very much, Learning and Earning. The title is very, it's not a rhythmic, it's a meaningful. It is very meaningful. அதில் நான் சொல்ல சொன்னது, அதை நீங்கள் தமிழில் எப்படி மொழிபெயர்த்துருக்கீங்கன்னா நீங்கள் பாருங்களேன், இவங்க மொழிபெயர்த்துருக்காங்க. Learning and Earning, இதில் கற்றல் சம்பாதித்தல் அப்படின்னு மொழிபெயர்த்துருக்காங்க. சரிதான், அது இன்னும் கொஞ்சம் நாகரிகமாக பண்ணியிருக்கலாம். கற்றல் ஈட்டல், லேர்னிங் அண்ட் ஏர்னிங், கற்றலும் ஈட்டலும் ஒரே நிகழ்ச்சியாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எங்களுக்கு ராயல்டி வர வேண்டிய இடத்திலிருந்து வர வேண்டும். இவர்கள் போராடி போராடி தான், கல்லில் நார் உரிப்பது மாதிரி தான் எங்கள் ராயல்டியை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். போராடி போராடித்தான். தயவுசெய்து இந்த நிறுவனத்தின் மூலமாக, இந்த ஊடகங்களின் மூலமாக நான் சொல்லிக் கொள்கிற ஒரு செய்தி, பாவம் இசையமைப்பாளர்களும் பாடலாசிரியர்களும் பாவம். இதில் பார்த்தீங்கன்னா நீ கவனிச்சிங்கன்னா, ஏன் இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் ராயல்ட்டி தெரியுமா? இவங்க ரெண்டு பேர் தான் கிரியேட்டர், இவங்க தான் மூலத்திலிருந்து வருகிறார்கள். ஒரிஜினல் மூலம் என்று பார்த்தால் அவன் ஒரு, அதாவது மூலமாக இசையமைக்கிறார், மூலமாக ஒருவன் பாட்டெழுதுகிறான். இவர்கள் கிரியேட்டர்ஸ் என்ற ஒரு கேட்டகரியில் பிரித்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நான் ஒரு நல்ல மனிதனை நினைவு கொள்ள வேண்டும். ஊடக பெரு நம்ம ஊரில் ரொம்ப மறதி ரொம்ப அதிகங்க. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் உச்சத்தில் இருந்தவர்களை 10 ஆண்டுகளுக்கு பிறகு பெயர் கூட உச்சரிக்காத ஒரு சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறோம். சோசியல் மீடியா இவ்வளவு பெருகியிருக்கு, மீடியா இவ்வளவு இருக்குது. 10 ஆண்டுகளுக்கு முன்னால், 5 ஆண்டுகளுக்கு முன்னால் உச்சத்தில் இருந்த பலரை நினைவு கூறக்கூட இங்கு பல பேருக்கு வந்து வாய்ப்பில்லாமல் போய்விடுகிறது. அதனால் 59 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த ஒருவரை பற்றி நினைவு கொள்ள முடியுமா? இந்த ஐபிஆர்எஸ் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர் ஓர் இசையமைப்பாளர், ஒரு கம்யூனிஸ்ட், எம்பி சீனிவாசன். இந்த பெயரை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நான் அவரை பார்த்ததில்லை, நான் அவர் பாடலை மட்டும்தான் கேட்டிருக்கிறேன். ஜெயகாந்தன் எழுதிய தென்னங்கீற்று ஊஞ்சலிலே என்ற பாட்டுக்கு இசையமைத்தவர் எம் பி சீனிவாசன். பாதை தெரியுது பார் படத்தில் சின்ன சின்ன மூக்குத்தியாம் சிவப்பு கல்லு மூக்குத்தியாம் என்ற பாட்டுக்கு இசையமைத்தவர் எம் பி சீனிவாசன். அந்த இப்போ கூட கேட்டு பாருங்க, தென்னங்கீற்று ஊஞ்சலிலே, இது எப்படித்தான் அது பிடிச்சாருன்னே தெரியல, நினச்சி கூட பார்க்க முடியாது அந்த இசையை. ஒரு அது இசை என்று சொல்ல முடியாது, சப்தங்களின் நெசவு என்று சொல்ல வேண்டும். அப்படி போட்டிருப்பார் அந்த சீனிவாசன். இவர்களுக்கு ராயல்ட்டி வேண்டாமா? இவர் எப்படி பிழைப்பார்கள்? இவர்கள் நாளை காலம் கைவிட்டு விட்டால் யார் கஞ்சி ஊற்றுவார்கள் என்று கருதி பார்த்து இந்த அமைப்பை உண்டாக்கினார் எம் பி சீனிவாசன் அவர்களே. உங்களால் நாங்கள் இன்று சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு என் வணக்கமும் நன்றியும் வாழ்த்தும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராகேஷ் நிகம் இதிலேயே ஊறி போனார். ஐபிஆர்எஸ்க்கே பிறந்தவர், ஐபிஆர்எஸ் அவருக்காக பிறந்தது, அவர் ஐபிஆர்எஸ்க்காக பிறந்திருக்க. ராகேஷ் நிகம் உழைப்பாளி, ஃபைட்டர், இஸ் அ ஃபைட்டர், எல்லாத்தையும் ஃபைட் பண்ணுவார். இந்த ராயல்ட்டி வசூல் படுவது அவ்வளவு சுலபமில்லை தோழர்களே. அரசாங்கத்தோடு போராட வேண்டும், நிறுவனங்களோடு போராட வேண்டும், எல்லாவற்றையும் விட முக்கியமானது நீதிமன்றத்தோடு போராட வேண்டும். மற்ற ரெண்டுக்கும் போராட்டம் எப்போது முடிவுக்கு வரும் என்பது ஓரளவுக்கு ஊகித்து விட முடியும். நீதிமன்றத்தின் போராட்டத்தின் தேதியை யாராலும் ஊகித்து விட முடியாது, தீர்ப்பையும் யூகித்து விட முடியாது. சலிக்காத உழைப்பாளியும் நேர்மையாளனுக்கும் நம்பகத்தன்மை உள்ளவருக்கும் தான் கோர்ட்டு எப்போதும் சாதகமாக இருக்கும். இந்த மூன்றும் உள்ளவன்தான் நீதிமன்றத்தின் படிகளில் ஏறலாம்.
நீதிமன்றத்தின் படிகளில் அடிக்கடி ஏறி இறங்குகிற அந்த மாபெரும் வேலையை தியான் செய்து கொண்டிருக்கிறார். எங்களுக்காக பாடுபடுகிற இந்த பெருமக்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 36 கோடியில் ஆரம்பித்த ராயல்ட்டி இன்றைக்கு 300 கோடியை தாண்டி இருக்கிறது என்பது இவர்கள் உழைப்புக்கு கிடைத்த வெற்றி என்று நான் நினைக்கிறேன். இன்னும் தமிழ்நாட்டில் மிஸ்டர் ராஜசேகர் இருக்கார், நல்ல ஒரு செயலாளர். தம்பி, இன்னும் கூட பாருங்கள், பல பேருக்கு ராயல்ட்டி என்ற ஒன்று இருப்பதே தெரியாது. மூத்த கலைஞர்கள் எங்காவது தேனாம்பேட்டையில் அது தபால்காரனுக்கு மட்டும் தெரிந்து பெயர் தெரிந்த தெருவில் ஒருத்தர் இருப்பான். போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஊர் பேர், அந்த தெரு பேர் தெரியாது. அங்கே ஒரு மூத்த கலைஞன் இருப்பான், கண்டு ஒரு பாட்டு பாடியவன், ஒரு பாட்டு எழுதியவன், அந்த மாதிரி ஆட்கள்லாம். இப்போ முத்துச்சாமி ஒருத்தர் செத்து போயிட்டார், மண்ணுக்கு மரம் பாரமான் ஒரு 100 வயசு செத்து போயிட்டார். அவருக்கு ராயல்ட்டி போச்சா இல்லையான்னு எனக்கு தெரியலை. அந்த ஒரு பாட்டுக்கே போ, 1000 பாட்டு பாடியவர்களுக்கு கிடைக்காத ராயல்ட்டி 1 பாட்டு பாடியவர்களுக்கு கிடைக்கும். அந்த பாட்டினுடைய வீச்சை பொறுத்தது. அதையெல்லாம் அறிந்து கொடுக்க வேண்டும். இன்னும் இந்த கற்றல் ஈட்டல் இந்த கருத்தரங்கத்தின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளப் போவது இந்த டிரான்ஸ்பரன்சி ஆஃப் ஐபிஆர்எஸ். இது ரொம்ப கணக்கு வழக்கு வெளிப்படைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதை அடைய முடியும் என்று நம்புகிறோம். சென்னை, மும்பையிலிருந்து சென்னைக்கு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கி தான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பம். நீங்கள் வந்து உங்கள் எல்லாருக்கும் என்னை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் உழைப்புக்கு எங்கள் வணக்கம், உங்களுடைய அன்புக்கு எங்கள் நன்றி, உங்கள் தொடர்ந்த உழைப்புக்கு எங்கள் ஒத்துழைப்பு. ஊடக நண்பர்கள் வந்திருப்பது குறித்து நான் பெரிது மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இல்லை என்றால் எங்கள் செய்தி எப்படி மக்களுக்கு போய் சேரும்? குன்றின் மேலிருந்து ஒருவன் கூவினாலும் அது ஊடகத்தின் வழியாக சென்றால் தான் ஊர் சென்றடையும், இல்லை என்றால் சேராது. நீங்கள் தான், அதிலும் நீங்கள் வந்து இதில் வந்து விருப்பு வெறுப்பு பார்க்காமல் உண்மையை மட்டுமே கத்தரித்து அதை மட்டும் தெளிவாக போட்டீங்கன்னா ஊர் முன்னேறும். இந்த ஊரில் மிக மிக குறைந்திருப்பது உண்மை. அது சமூக ஊடகங்கள் வந்த பிறகு நம்பகத்தன்மை உள்ள செய்திகள் வந்து குறைவாக இருக்குது. நான் இப்போதும் கூட அச்சு ஊடகங்களை நம்புகிறேன். ஏனென்றால் அச்சு ஊடகங்களை நான் நம்புகிற அளவுக்கு எல்லா ஊடகங்களையும் நம்ப முடியுமா என்று தெரியவில்லை என்று சொல்லுகிறார்கள். இந்த அச்சு ஊடகத்தின் நம்பகத்தன்மையை இதுலேயும் தொலைக்காட்சி ஊடகங்களும் சும்மா பொய் சொல்லிட முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கீங்க. ஏன்னா என்ன வழக்கு வரும், வழக்கு வரும், அதெல்லாம் ரெண்டாபட்சம். சமூகம் நல்லா இருக்கணும். நம்பகத்தன்மை உள்ள செய்திகளுக்கு நீங்கள் முன்னுரிமை தர வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஐபிஆர்எஸுக்கு மீண்டும் என் வணக்கம். நீங்கள் வந்ததற்கு உங்களுக்கு என் நன்றி. வாழ்க இந்த நிறுவனம், பலன் பெறுக ஏழை கலைஞர்கள். அந்த ஏழை கலைஞர்கள் பயன்பெற வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்கு குரல் கொடுக்கத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். வணக்கம், நன்றி.